தமிழகத்தில் நாளை எந்தெந்த மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழை என்பதை இந்த ஒரு வீடியோல தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நாளை எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக சென்னை, திருவள்ளூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, நீலகிரி, கோவை, தேனி ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு கனம் முதல் மிக கனமழை பெய்ய உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பகுதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இல்லாமல் 2 மாவட்டங்களில் கனமழைக்கான அலர்ட்டுமே விடுக்கப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா நீலகிரியிலும் கோவையிலும் பார்த்தீங்கன்னா கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டே வருகிறது. அதனை தொடர்ந்து ஹிமாச்சலாவில் கனமழை காரணமாக ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா 5 பேர் பார்த்தீங்கன்னா உயிர்ந்ததாக தெரிய வந்துள்ளது. அதனை தொடர்ந்து தொடர் கனமழை காரணமாக சிம்லாவிலுமே பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே 3 பேர் பார்த்தீங்கன்னா உயிர்ந்திருக்கார்கள். டெல்லியில கனமழை காரணமாக டெல்லி முழுவதும் இருக்க பல்வேறு பகுதிகளில் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் ஒரு சில பகுதிகளில் சிவப்பு நிற எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் நாளை 6 முதல் 12 மாவட்டங்கள் வரைக்கும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதுவரைக்குமே எந்த மாவட்டங்களிலும் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. அதை அறிவித்தவுடனே தெரிஞ்சு கொள்வதற்கு எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.